இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் 2024 குரு பயிற்சி, அதாவது மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்கு எந்த மாதிரியான பல பலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் காலபுருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசியாக விளங்கக்கூடிய உபய ராசியாக விளங்கக்கூடிய மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 12 இடத்துல வந்து குரு பகவான் பயிற்சியாகிறாரு. பொதுவாகவே 12 இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த மாதிரியான விரயஸ்தானத்துக்கு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வர்றதுனால சுப விரயங்கள், அதாவது விரயம் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது, தடுக்க முடியாது. ஆனால் அந்த விரயம் வந்து சுப விரயமாக, அதாவது ஒரு வீடு வாங்கிறது, ஒரு நிலம் வாங்கிறது, அல்லது கல்யாண சம்பந்தப்பட்ட சுப காரியங்களை நடத்தி காட்டுறது, நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு கடனை வந்து மொத்தமாக அடைக்கிறது, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தேறக்கூடிய சுப விரயங்கள். குருவி சேத்தன மாதிரி சிறுக சிறுக எவ்வளவு சேமித்து வச்சிருந்தாலும் அந்த சேமிப்பு கரையக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டு இருந்தால் கூட அப்படி கரையக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து புதிய கிரயங்கள் ஏற்படக்கூடிய, அதாவது சேமிப்பு குறையுது அப்படிங்கிறத விட சேமிப்பு கரையுது அப்படிங்கிறத விட அந்த சேமிப்புக்கு தகுந்த மிகப்பெரிய, அதாவது விரயமாகுது அப்படிங்கிறத விட சுப கிரயங்கள் ஏற்படக்கூடிய. ஒரு சொத்து வாங்கும்போது சுப கிரயமாகுது இல்லையா, கிரய பத்திரம் கைக்கு கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி சுப கிரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் கொடுப்பார். இப்படி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பொதுவாகவே தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு பலன்களை அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிற சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு இந்த குரு பகவான் தன்னுடைய 5 பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4 இடத்தை பார்க்கிறாரு. பொதுவாகவே சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்த்தார் அப்படின்னா எவ்வளவு பெரிய கொடிய நோயாக இருந்தால் கூட எளிய வகையில் அந்த நோய் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். ஒன்று, அது மட்டும் இல்லாமல் அந்த 4 இடத்துல ஏற்கனவே கேது பகவான், ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால அந்த கேது பகவானை இந்த குரு பகவான் பஞ்சம பார்வையாக பார்க்கறதுனால பொதுவாகவே குருவும் கேதுவும் சம்பந்தப்பட்டதுன்னா கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற சாஸ்திர பழமொழிக்கு ஏற்ப மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவனுடைய பார்வை இருக்குது. பயப்பட வேண்டாம். கடந்த காலங்களில், கடந்த வருஷங்களில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அஷ்டம சனியில் வந்து தேவையில்லாமல் நஷ்டப்பட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது எதிர்காலம் இருக்குமா அப்படின்னு ஏக்கப்பட்ட உங்களுக்கு மிகப்பெரிய அமைப்பு, மிகப்பெரிய சிறப்பு, மிகப்பெரிய பொறுப்பு, மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய பாராட்டு, மிகப்பெரிய பிரபலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த 2024 குரு பயிற்சி அமையும்.